ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு டூர் போயிருந்தாங்க மைசூர். அதை பற்றி தான் ஒரு விளாக் மாதிரி பார்க்க போகிறோம். நான் பார்த்துட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. இப்போ நான் போக முடியாதவங்களாம் இப்படி பார்த்துக்கலாம்ல, அதனால் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட் டே அவங்க நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பிட்டு மறுநாள் காலையில் வந்து அங்கே போயிட்டாங்க. அவங்க புக் பண்ணி வச்சுருந்த ரூமில் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அங்கே காலையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துக்கு போனாங்களாம். இது வந்துட்டு அவங்க தங்கியிருந்த ரூமை சுற்றி வந்து இருக்கிற அந்த பிளேஸ் காமிச்சாங்க. இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கிறது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் வந்துட்டு மைசூர் பேலஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தாங்களாம். ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த போவாங்க இல்லையா அந்த வழி போல், இது வந்துட்டு பேலஸ்ஸு உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ வெளியிலே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேலஸுன்ற வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு முழுமை தருது. நல்லா சூப்பராக இருக்குது வெளியிலையும் சரி. அந்த அரண்மனையை வந்துட்டு இன்னும் வந்து நல்லா வந்து அது வந்து அப்பப்போ வந்து அதை வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு நல்லா புதுசாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளேயும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அது பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நிறைய இடம் அப்படியே சொல்லவே முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக உள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது. நேரில் பார்க்க முடியலனாலும் சரி, இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்களும் வந்து அது பாருங்கள், பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நான் போனது கிடையாது. இவங்கள மாதிரியே வந்து அங்கே நிறைய பேர் வந்து அந்த சுற்றி பார்ப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து வந்திருக்காங்க போல். எப்போவுமே வந்து அங்கே கூட்டமாக தான் இருக்கும் போல். அது வந்து டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால நல்லா வந்து எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் போல. நல்ல அந்த மேலெல்லாம் அந்த இது அந்த ஒர்க்லாம் பாருங்களேன், சூப்பராக அப்படியே இப்போது கட்டினது மாதிரியே நல்லா புதுசாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து அங்கே வாழ்ந்தாங்க இல்லையா அந்த ராஜாக்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்குது. அந்த அரண்மனையில் இருந்தாங்க இல்லையா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் யாருன்னு தெரியல, அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க வீடியோவில். சப்போஸ் நீங்கள் போயிருந்தீங்க, உங்களுக்கெலாம் வந்து இந்த ராஜாக்கள் பேர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் கூட நல்லா சூப்பராக இருக்கு பாருங்களேன். இது ஏதோ ஒரு குழந்தை ஃபோட்டோ போல், நல்லா அழகாக இருக்குது. இது வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் போல், அந்த உள்ளே வந்து அந்த ஜுவல்லரிஸ் அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த பெட்டி மாதிரி இருக்கும்ல அது. இது கூட நல்லா புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த உள்ளே வச்சு கபோர்டில் நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த நடுவில் உள்ளே போல் இது வந்து அங்கே வாழ்ந்தாங்க இல்லையா அந்த ராஜாக்கள் வந்து உட்காந்துட்டுருக்க மாதிரி, அது மாதிரி ஒரு செலை வச்சுருக்காங்க போல். இது நான் வந்துட்டு எதுக்கு அப்படியே ஸ்லோவாக ஓட்டாமல் காமிக்கிறேன்னா, அந்த செஞ்சுருக்காங்க இல்லையா அந்த வேலைப்பாடுகள் அந்த கலைன்னு ஒன்று, அதை வந்து நான் பார்த்து தான் நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஓட்டாமல் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து வெளியில் வந்துட்டாங்க, ஃபுல்லாக அரண்மனை ஃபுல்லாக வந்து வெளியில் அந்த அவுடோர் இருக்கு இல்லையா அதை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்கு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆறு மாதிரி குளம் மாதிரி இருந்துதான். அதில் வந்துட்டு குளிக்கிறவங்க குளித்தாங்களாம், இவங்க வந்துட்டு யாரும் குளிக்கல போல், சும்மா அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்களாம். ஆனால் வந்து இந்த இடம் வந்து பாருங்களேன், வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக அப்படியே ஒரு மாதிரி நல்லா தெரியுது. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம நின்று இருந்தால் எப்படி இருக்கும்ட்டு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு வெளியில் அந்த ஏதோ கொடிகள் மாதிரி நல்லா இருந்துச்சான், அதை அங்கே நின்று எடுத்திருக்காங்க வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிருந்தாவன் கார்டன் போனாங்களாம், அந்த வீடியோ தான் இது.
அங்கே வந்து தண்ணிலாம் நல்லா சூப்பர் சூப்பராக இருக்கும் இல்லையா, அது அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து நான் போகல, அவங்க போனாங்க எனக்கு சொன்னாங்க, நான் வந்து அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் போயிருக்காங்க போல். அங்கேயும் வந்துட்டு எல்லாம் நிறைய பேர் அந்த டைமில் வந்திருக்காங்க. இங்கே கூட வந்துட்டு அந்த நைட்டில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த சாயந்தரத்தில் அந்த தண்ணியெலாம் வந்துட்டு நல்லா கொட்டுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்துட்டு ஏதோ சீத்தாலயனா கிரீன் ஏதோ சொன்னாங்க, எனக்கு நான் ஒரு வேளை தப்பாக ஸ்பெல் பண்ணுறேன் எனக்கு தெரியல. இந்த இடம் கூட பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம போயிட்டு உக்காந்துட்டு அந்த இடத்த வந்து ரசித்தோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்களேன். அந்த காற்று எல்லாம் வந்து நல்லா சூப்பராக வரும். இங்கே வந்து கொஞ்ச நேரம் இங்கே போயிட்டு கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு பிளேஸ் போயிருக்காங்க. இங்கே வந்து ஆனால் எதுவும் இடம்லாம் இல்லை, சும்மா உக்காந்து காற்று நல்லா வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஜீப்பில் வந்துட்டு மலை மேலே போகணுமா, அதனால் வந்து இந்த மாதிரி ஜீப் மாதிரி போவோம் இல்லையா, அந்த உள்ள ஃபாரஸ்ட் மாதிரி அந்த மாதிரி போல அதில் வந்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க. எங்கே போயிட்டுருக்காங்கன்னா ஜெர்ரி வாட்டர் ஃபால்ஸான் அந்த இடம் பேர். அங்கே வந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து நடந்துலாம் போக முடியாதான், அது வந்து உள்ளே மலை மேலே போகணுமா, அதனால் வந்து போயிருக்காங்க. இங்கே தண்ணி வருது பார்த்திங்களா, தெரியுதுங்களா, அது வந்து அந்த ஃபால்ஸில் இருந்து தான் வருது போல். அப்படி போகும்போது எடுத்துகிட்டே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீப்லேருந்து இறங்கி இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக அந்த பாதை மாதிரி போகும் போல் அதில் நடந்து இவங்க போயிட்டு உள்ளே வந்து போகணும். போகும்போது அந்த மரம் அதெல்லாம் வந்து நல்லா ஒரு பயம் கலந்த ரசனையோடு ரசிச்சுட்டே போகலாம் அந்த இடம். ஆனால் வந்து எல்லோரும் கூட்டமாக வந்தால் எதுவும் தெரியாது. இப்போ வந்து அந்த ஃபால்ஸு கிட்டே போயிட்டாங்க. இது அவங்க எடுத்திருக்காங்க வீடியோ. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த நம்மளாம் வந்து இந்த சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க வந்து ரொம்ப கிட்ட எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வந்து அப்படியே செல்லுலேயே வந்து க்ளோஸ் அப் வச்சு எடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு அந்த இடம் கொட்டும்போது. இது வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அந்த ஃபோட்டோ அது ஸ்லோ மோஷனில் வரும்போது நல்லா சூப்பராக இருக்கு பாருங்களேன், அந்த தண்ணி கொட்டும்போது. இப்போ இதில் அந்த சவுண்டு வரும் கேளுங்க. சூப்பராக இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டோட அதை பார்க்கும்போது. இது வந்துட்டு இசட் பாயிண்ட்ன்ற ஒரு இடமா, இது அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே வந்து ஊர்கா அப்பளம்லாம் வந்து இருந்துதான். எனக்கு வந்து கேட்டாங்க ஃபோன் பண்ணி, நான் வேண்டான்ட்டேன். ஏன்னா விலை வந்துட்டு ஊர்காவோட விலை வந்து 375 ரூபாய், அப்பளத்தோட விலை 350 ரூபாய், அதனால் நான் வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். அதை இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாக்லேட் மட்டும் வாங்கியிருக்காங்க. இது வந்து கேம்ப் ஃபயர் நைட்டு பண்ணாங்களாம், அது சரியாக வீடியோ எடுக்கல, அது லைட்டாக எடுத்தது மட்டும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு பேலூர் டெம்பிளாம், அங்கே போனாங்களா, அதுக்கப்புறம் அதை எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த கோயில் கூட. இது வெளியில் வந்துட்டு எடுத்திருக்காங்க போல. இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து அப்போவே நல்ல கலை நுணுக்கத்தோடு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு மனசுக்கு நல்லா அமைதியாக நல்லா இருக்கு. வீடியோவில் பார்க்கும்போதே நல்லாயிருக்கு, இன்னும் நேரில் போயிட்டு இருந்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் வந்துட்டு அவங்க லாஸ்ட்டாக போன இடம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்களாம். மொத்தம் வந்து 3 நாள் ஸ்டே பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.